வணக்கம். கத்தாருக்கான இன்றைய முக்கிய செய்திகள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கல்ஃப் தோழி சேனல். சவுதி அரேபியாவின் அல் எக்பாரியா நியூஸ் சேனல் ஒரு அறிக்கையை அக்டோபர் 14 ஆன நேற்று வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையின்படி ஹயாகாட் வைத்திருக்கும் இஸ்லாமியர்கள் மதினாவிற்கு செல்லலாம் மற்றும் அவர்களுக்கான உமராவை செய்வதற்கான இலவச விசாவை நவம்பர் 11 முதல் டிசம்பர் 18 2022 வரை சவுதி வழங்க உள்ளதாக அறிவித்திருந்தது. மேலும் வெளியுறவு அமைச்சகத்தின் பொது விசாக்கள் துறையின் உதவி இயக்குனர் தங்களது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் ஹயா அட்டை வைத்திருக்கும் முஸ்லிம்கள் 2 மாதங்கள், அதாவது ஜனவரி 11 2023 வரை நாட்டில் தங்கலாம் என்று அறிவித்திருந்தார். விசா இலவசம், ஆனால் மருத்துவ காப்பீடானது விசா தளத்தில் இருந்து பெறப்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் அறிவித்திருந்தார். ஹயா அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மல்டிபிள் என்ட்ரி விசா வழங்கப்படுவதாகவும் அதன் செல்லுபடியாகும் காலத்தில் அவர்கள் எந்த நேரத்திலும் சவுதி அரேபியாவிற்குள் சென்று வரலாம் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அக்டோபர் 16 2022 வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று அல்வாஸ்மி காலநிலைக்கான முதல் நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காலநிலையில் மேகங்களின் நகர்வு அதிகமாக இருப்பதால் நாட்டின் மழைக்காலத்திற்கான தொடக்கமாக அல்வாஸ்மி பருவம் திகழ்கிறது. கத்தாரின் காலநிலை ஆய்வில் நாளை தொடங்கவுள்ள இந்த பருவத்தில் மேகங்கள் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி நகர்வதால் வருகின்ற டிசம்பர் 6 வரை, அதாவது நாளை தொடங்கி அடுத்து வர இருக்கிற 52 நாட்களுக்கு அல்வாஸ்மி மழை பருவ காலமாக கத்தாரின் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்த அல்வாஸ்மி மழைப்பொழிவு காலத்தில் ஜெரானியம், ட்ரூஃபுல் போன்ற தாவரங்கள் அதிகமாக வளரும். அல்வாஸ்மி பருவ காலத்தில் தோஹாவில் வெப்பநிலை குறைவாக இருக்கும். பகல் நேரங்களில் வெப்பமானதாகவும் இரவில் மிதமானதாகவும் மேலும் சில நேரங்களில் குளிர்ச்சியாகவும் இருக்கக்கூடும். குறிப்பாக வறண்ட வடமேற்கு காற்று வீசும் என்று கத்தாரின் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கத்தாரின் வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் வலுவான காற்றழுத்த தாழ்வு நிலை வர இருப்பதால் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் மக்கள் கவனமாக இருக்கும்படியும் வானிலை ஆய்வு மையமானது எச்சரித்துள்ளது. மழை மற்றும் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீசுகையில் கடைபிடிக்க வேண்டியவற்றை கத்தாரின் சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி வீடியோ வடிவில் வெளியிட்டுள்ளது. அதில் மழைக்காலங்களில் கடைபிடிக்க வேண்டியவற்றை அறிவித்துள்ளது. வீட்டு கூரையின் மீதோ மரத்திற்கு அடியிலோ தம்பங்களுக்கு அருகிலோ நிற்காமல் பாதுகாப்பான இடங்களில் நிற்கவும். இடியின் போது வெட்டவெளியில் செல்வதை தவிர்க்கவும். மின்னல் மற்றும் இடியினால் பார்வை பறிபோகும் அபாயம் உள்ளது. வாகன ஓட்டிகள் ஜன்னல்களை அடைத்து மெதுவாக தங்கள் வாகனங்களை ஓட்டிச் செல்லவும். மேலும் சீட் பெல்ட் அணிதல், வைப்பர்களை சரிபார்த்தல் போன்றவற்றை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக கடைபிடிக்க வேண்டும். தண்ணீர் தேங்கியுள்ள இடங்களில் பயணங்களை தவிர்க்கவும். வீட்டிலுள்ள மின்சாதன பொருட்களை கவனமாக கையாள வேண்டும். ஈரமான கரங்களுடன் மின்சாதனங்களை பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது. இவை போன்ற குறிப்புகளை அவை கூறியுள்ளது. எவரேனும் இடி மின்னல்களால் தாக்கப்பட்டிருப்பின் உடனடியாக 999 தொடர்பு கொண்டு தெரிவிக்கும்படியும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மேலும் காலநிலை தொடர்பான கேள்விகள் மற்றும் சந்தேகங்களுக்கு அவர்களின் இணையதள முகவரி அல்லது அவசர உதவி எண்ணை அழைக்கும்படியும் அறிவித்திருக்கிறார்கள். கத்தாரின் சுற்றுலாத்துறையானது கத்தாரின் குடிமக்கள் மற்றும் வசிப்பவர்களுக்கான டூர் கைடு ட்ரைனிங் மற்றும் லைசன்சிங் கோர்ஸை இலவசமாக வழங்க உள்ளது. இந்த பயிற்சி வகுப்புகள் சுழற்சி முறையில் அரபு மற்றும் ஆங்கிலத்தில் நடைபெற இருப்பதாகவும், பயிற்சி வகுப்புகள், லைசன்ஸ் வழங்குதல் மற்றும் தேர்வுகள் தொடர்பான அனைத்து கட்டணங்களையும் தள்ளுபடி செய்துள்ளதாகவும் அறிவித்துள்ளது.
விண்ணப்பதாரர்கள் 21 வயது நிரம்பியவர்களாகவும் சரியான கத்தார் ஐடி வைத்திருப்பவர்களாகவும் இருக்க வேண்டும். பல மொழிகள் தெரிந்தவர்கள் இப்பயிற்சிக்கு விண்ணப்பிக்க ஊக்குவிக்கப்படுகிறார்கள் என்று கத்தாரின் சுற்றுலாத்துறை அறிவித்துள்ளது. சாலைகள், பொது பூங்காக்கள், கடற்கரைகள், உணவின் தரம் மற்றும் பொது சுகாதாரம் தொடர்பான பிற திட்டங்களின் அழகுபடுத்துதலுக்கான பெரும்பாலான திட்டங்களை அமைச்சகம் ஏற்கனவே முடித்துள்ளது என அறிவித்திருந்தது. தற்போது ஃபீஃபா உலகக்கோப்பை கத்தார் 2022 உலகம் முழுவதும் இருந்து வரும் ரசிகர்களை வரவேற்க கத்தாரின் நகரங்கள் மற்றும் நகராட்சிகளை முனிசிபாலிட்டி அமைச்சகம் முழுமையாக தயார் செய்துவிட்டதாக இன்று அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இத்துடன் கத்தாரிற்கான இன்றைய முக்கிய செய்திகள் முடிவடைந்தன. மேலும் இது போன்ற செய்திகளை அறிய கல்ஃப் தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.